வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து யார் கையில் வந்து இருக்குது, எந்த ஒரு தலைவர் கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு பதவின்னு பார்க்கும்போது பிரதமர் கையில் தான் வந்து இருக்குது. இது வந்து அதிகாரமாக அவர் கையில் அதிகமாக இருந்தாலுமே கூட, நம்ம சட்டப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் வந்து முதல் குடிமகன் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசுத் தலைவர், அப்புறம் துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் பிரதமர், இந்த ஆர்டரில் வந்து வருவாங்க. இப்போ இந்த மூணு பதவி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து உயரிய அரச பதவிகள். இப்போ இந்த பதவியில் இருக்கிறவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து மூணாவது பிளேஸ்ல இருந்து போவோம். மூணாவது பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. சோ இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 7,384.62 ரூபாய். இப்போ இவருடைய மாத சம்பளம் பார்க்கும்போது ஒரு தோராயமா பாத்தீங்கன்னா 160,000 ரூபாய். இப்போ பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம்னா தோராயமாக வந்து 1,920,000 ரூபாய் வந்து சம்பளம். அடுத்ததாக வந்து செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு வந்து இருக்காரு, இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர். இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் 12,923.08 ரூபாய். இவருக்கு மாத சம்பளம் தோராயமாக 2,80,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்க்கும்போது 33,60,000 ரூபாய். அடுத்ததாக வந்து முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 16,153.85 ரூபாய். ஒரு மாதத்துக்கு சம்பளம் தோராயமா 3,50,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து தோராயமா சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 42,00,000 ரூபாய். இது போன்ற இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் ஃபேக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.